ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேகாஸ் ஹோம் குக்கிங்கில் சூப்பரான ஒரு பட்டாணி குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கறி குழம்பு டேஸ்ட்லேயே, மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே செய்யக்கூடிய ஒரு பட்டாணி குருமாங்க. இது குக்கர்லேயே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா வறுக்கணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மண் பேனில் வந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். 1 மராட்டி மொக்கு அதையும் சேர்த்து உள்ளே நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஏன்னா கரிஞ்சிரும். மண் பாத்திரங்கனால சூடு அதிகமாக இருக்கும், அதனால் மீடியம்லேயே கொஞ்சம் கம்மி ஸ்லோவாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி கோல்டன் கலராக வர வரைக்குமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுவும் இதே லேகாஸ் ஹோம் குக்கிங்கில் தான் இருக்கும். அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். பேஸ்ட் இல்லைன்னா நம்ம 1 துண்டு இஞ்சியும் 4 பூண்டு பல்லையும் தட்டி போட்டு கூட உள்ளே அப்படியே சேர்த்திக்கலாம். இது வணக்கி அரைக்க போகிறந்தா, அதனால் நம்ம அப்படியே சேர்த்து வணக்கிடலாம். இப்போ ஓரளவுக்கு அது சுருண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1 மூடி தேங்காய் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம திருவி சேர்த்தும் போது நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி கமெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு வந்து ரக்ஷனா அப்படிங்கிற ஐடியில் இருக்கிறவங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பசுமை தென்றல் அப்படிங்கிறவங்க வந்து சூப்பர் நைஸ் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும் போது வீடியோ நம்ம நான் எப்படி போடுறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரியே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து நல்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா சுருண்டு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 ல் இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குழம்பு மிளகாய் தூள் எல்லா குழம்புக்குமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மண் பானை அப்படிங்கிறனால அந்த சூட்லேயே நல்லா வெந்துக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சி அப்படியே கறிய ஆரம்பிச்சிடும். நம்ம இது உடனே வேறு எதுக்கு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு இதில் நம்ம குக்கரில் செய்ய போகிறங்கிறனால நான் குக்கரில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்த மறுப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு, ஃப்ளேவருக்காக 1 காஞ்ச மிளகாயும் சேர்த்திட்டு, 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வணங்கறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். பின்னாடி நம்ம பார்த்துட்டு குழம்புக்கு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து வளர்க்கும் போது சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும். ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். தக்காளி நல்லா மசிச்சுட்டு வணங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் 200 கிராம் பச்சை பட்டாணி இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. 1/8 மணி நேரம் இது நல்லா ஊறணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்கிறனால. இப்போ இதையே நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம வறுத்த மசாலா வந்து ஆறியிருக்கும், நம்ம அரைச்சி அதுக்குள்ளே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது காலையில் டைம் எடுக்கிறனால ரொம்ப கஷ்டம், ஆனால் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். நீங்களும் என்னோட சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா 2-3 தடவை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு பட்டாணி குழம்பு, மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு 1-2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பட்டாணி குழம்பு, மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரைஸ் கூட நான் பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு பட்டாணி குழம்பும் வச்சாச்சு ஒயிட் ரைஸ் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லேகாஸ் ஹோம் குக்கிங் சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.